ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி பற்றி சொல்ல போனோம்னா, நூற்றாண்டு கடந்தும் இன்றும் இளைஞர்களால் போற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இவரோட தத்துவம்ங்கிறது அவ்வளோ எளிமையாக இருக்கும், இவரோட கலைங்கிறது அவ்வளோ எளிமையாக கற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். தற்காப்பு கலை தனக்கான உரியதல்ல, தனக்கு நாட்டுக்கு உரியதல்ல, இது ஒரு புது உடைமை அப்படிங்கிறத அதிகமாக ஆணித்தரமாக புரிஞ்சுக்கிட்டார். தற்காப்பு கலையை மற்றவங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தினால இவர் இருந்தார். ஆனால் இவர் கூடுற அந்த சூழலுங்கிறது அதுக்கு ஏற்புடையதாக இல்லை. சீனர்கள் தன்னோட தற்காப்பு கலைங்கிறது வேறு யாரும் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு இவர் போகிறாரு. அமெரிக்கா நாட்டில் சிறு வயதுலேருந்தே இவர் கஷ்டப்படுறாரு. இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா, அவரோட சாதனை தான். இதுக்கான சாதனையை இவர் விதைங்கிறது ஒரு சினிமா நல்லதை இவர் நிகழ்ந்துச்சு. சின்ன வயசுலேருந்து ஒரு சினிமா மேலே இவர் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் குழந்தை பருவம் கை குழந்தையாக இருக்கும்போது இவர் வந்து சினிமா நடித்தார். இதுக்கான சூழலுங்கிறது அப்போருந்தே இவர் வந்து விதைக்க ஆரம்பிச்சனால தான். இவரோட தந்தைங்கிறத ஒரு சீன வழியாகவும், இவர் தாய்ங்கிறத வேற்று நாட்டினராகவும் இருந்தாங்க. இவரோட தந்தைங்கிறது தற்காப்பு கலை அதிகமாக கற்றுக்கிட்டு தன்னோட மகன் வந்து ஒரு சாதனை புரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. தன்னோட தாய்ங்கிறது கல்வியில் சிறந்த ஒரு மகனாக வரணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டாங்க. ஆனால் இவர் தந்தை வழியை தான் பின்பற்றினார். சின்ன வயசுலேருந்தே போர் சூழலுங்கிறது இவர் வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படுச்சு. இதையெல்லாம் மறுக்க ஒரு தற்காப்பு கலையும் குடும்பமே கற்றுக்கிட்டாரு. தற்காப்பு கலையும் நம்ம கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நாட்டில் இருக்கிற அனைத்து பேரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஏற்புடையதாக இவர் கொண்டாந்தார். இதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு இவர் பயணித்து தன்னோட தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்தாங்க. இதனாலேயே பல சீனர்களுக்கு இவர் மேலே வெறுப்பு உண்டாகிச்சு. இந்த வெறுப்பை எல்லாம் சம்பாதிச்சு இவர் வந்து பல சாதனைகளாக மாற்ற ஆரம்பித்தார். இவரோட சாதனை எப்பேற்பட்ட உடையதுன்னா, இன்றளவும் இளைஞர்கள் வந்து ப்ரூஸ்லியை வந்து ஒரு ஹீரோ தான் பார்க்குறாங்க. இதுக்கான விதைங்கிறது அப்போருந்து இவர் விதைக்க ஆரம்பித்தார். பெரும் இளம் வயதிலேயே இவரோட இறப்புங்கிறத நிகழ்ந்துச்சு. May 10, 1973 இவர் இறந்தார். இவர் இறந்ததுக்கப்புறம் பல பேர்னால இவர் வந்து போற்றப்பட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட தத்துவம்ங்கிறது அவ்வளோ ஆணித்தரமாகவும் இருந்துச்சு. இவரோட எளிமையான தத்துவம் ஒன்று சொல்லணும்னா, தண்ணீர் போல் இருங்க. ஏன்னா தண்ணீர் தான் எந்த இடத்துக்கும் வந்து மாறக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், அதுக்கான நிறமுங்கிறது கிடையாது. அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்புடையத ஒரு கஷ்டத்தை ஒரு பிம்பமாக நினைங்க, ஏன்னா அது வந்து ஒரு மறையக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமாக புரிஞ்சுக்கிட்டாரு. இவரோட சாதனைங்கிறது இன்றளவும் நம்ம பேசப்படணும்னா, அவர் அந்த அளவுக்கு இவர் வந்து வாழ்ந்தார். தன்னோட தற்காப்பு கலை மற்றவங்களுக்கும் சொல்லியிருந்தார். இவரோட வாழ்க்கையில் இருக்கிறது பல பேரால் பல தடவை பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லி, இறப்புங்கிறது பல மர்மங்களால் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து நம்மளோட ஒரு வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கிறது, பல கஷ்டங்கள் வந்தாலும் நாம் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியத்தை நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் தன்னோட முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கும். இவர் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு செய்தி.